எனக்கு அன்பானவர்களே, எசேயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 44 அதிகாரம் 22 வசனத்தை வாசித்து பாருங்கள். உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார் மேகத்தை போலவும் அகற்றிவிட்டேன், என்னிடத்தில் திரும்ப உன்னை நான் மீட்டு கொண்டேன். ஆண்டவர் சொல்றாரு, இந்த பொல்லாப்ப இந்த பாவத்தை அக்கிரமத்தை விட்டுட்டு நீ என்னிடத்துல நீ திரும்பும் போது நான் உன்னை மீட்டு கொண்டேன். எப்படி தெரியுமா ஆண்டவர் செய்கிறாரு? கார்மேகத்தை போல பாவங்களை கர்த்தர் அகற்றி போட்டார் என்று போடப்பட்டிருக்கிறாரு. மழை வரும்போது தான் அந்த கார்மேகம் வருது, ஆனால் அது நகர்ந்துருச்சுன்னா அப்புறம் மழை நின்றும் பாருங்களேன். ஆண்டவர் அப்படி அகற்றுகிறார் என்று, உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்கள் அக்கிரமத்தை பொல்லாப்ப கார்மேகத்தை போல அகற்றுகிறார். ஆண்டவரிடத்தில் நம்ம திரும்பினா தானே அது நடக்கும், ஆண்டவர் சமூகத்தில் கிட்டி சேர்ந்தால் தானே வரும். யோசித்து பாருங்க, இன்னும் திரும்பாம இன்னும் இப்படியே இருக்கே, ஆண்டவரே கார்மேகமாக இருக்கே, மேகம் போல இருக்கேன்னா சில காரியத்தை விடுறதுக்கு நம்ம மனமே இல்லை. கர்த்தரிடத்துல திரும்பினாதான் அவர் மீட்டுக்கொள்ளுவார். இன்னைக்கே மனம் திரும்புங்க. பொல்லாப்பை விட்டு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை விட்டு திரும்புனா தேவன் நமக்கு இறக்க செய்வார். தகப்பனே, எங்கள் ஜீவியத்தில் பொல்லாப்புகள் அக்கிரமங்கள் பாவங்களை ஆண்டவரே நீர் கார்மேகத்தை போல நீர் அகற்றுகிறீர். நாங்கள் இன்னைக்கு திரும்ப ஒப்பு கொடுக்குறோம், உம்மிடத்தில் கிட்டிச்சேர ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்லருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.